கோடை விடுமுறை முடிந்து சென்னை திரும்பும் மக்களால் நெல்லை ரயில் நிலையத்தில் கடும் கூட்ட நெரிசல் நிலவியது. சென்னையில் பணிபுரியும் தென் மாவட்ட மக்கள் கோடை விடுமுறைக்காக சொந்தபூர் சென்றிருந்தனர். இந்த நிலையில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்படுவதால் அனைவரும் ஒரே நேரத்தில் சென்னைக்கு படையெடுத்தனர். இதனால் நாகர்கோவிலில் இருந்து நெல்லை வழியாக சென்னைக்கு இயக்கப்படும் அந்தியோதயா ரயிலில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. மாலை 5 மணி அளவில் நெல்லை சந்திப்பு ரயில் நிலையத்திற்கு வந்து சேர்ந்த ரயிலில் பயணிகள் தங்கள் குழந்தைகளுடன் போட்டி போட்டு ஏறினர். இருப்பினும் பெரும்பாலான பேருக்கு இருக்கை கிடைக்காததால் நின்றபடி பயணத்தை தொடர்ந்தனர். கோடை விடுமுறை முடிந்து வெளியூர் சென்றவர்கள் மீண்டும் சென்னை திரும்பியதால் செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவியது. கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் இன்று திறக்கப்படுகின்றன. இந்நிலையில் கோடை விடுமுறை காரணமாக சொந்த ஊர் சென்ற மக்கள் விடுமுறை முடிந்து நேற்று காலை முதலே சென்னை திரும்ப தொடங்கினர். ஒரே நேரத்தில் பொதுமக்கள் அனைவரும் சென்னை திரும்பி வந்ததால் பரனூர் சுங்கச்சாவடியில் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. அனைத்து வாகனங்களும் சுங்கச்சாவடியை கடந்து செல்வதற்கு 30 நிமிடங்களுக்கு மேல் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. குற்றால மேனருவியில் குளிப்பதற்கான தடை தொடர்வதால் சுற்றுலாப் பயணிகள் 5 அருவி, புளியருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளுக்கு படையெடுத்தனர். நேற்று காலை 5 அருவி, பழைய குற்றால அருவி, புளியருவி ஆகிய அருவிகளில் தண்ணீர் வரத்து சீராக இருந்ததால் அங்கு சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டது. ஆனால் மேனருவியில் மீண்டும் தண்ணீர் வரத்து அதிகரித்ததால் குளிப்பதற்கு வழங்கப்பட்ட அனுமதி 10 நிமிடங்கள் மட்டுமே நீடித்தது. அதன் பிறகு மீண்டும் தடை விதிக்கப்பட்டதால் மேனருவியில் குளித்துக் கொண்டிருந்த சுற்றுலாப் பயணிகள் 5 அருவி, புளியருவி, சிற்றருவி மற்றும் பழைய குற்றால அருவிகளுக்கு படையெடுத்தனர். நல்லா இருக்கு கிளைமேட்டு, நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு நல்லா இருக்கு. புளியருவி, 5 அருவி எல்லாத்துலேயும் குளித்தோம். மெயின் ஃபால்ஸில் மட்டும் தண்ணி அதிகமாக வருது, குளிக்கல. மற்ற எல்லா ஃபால்ஸ்லையும் நல்லா குளிச்சாச்சு, நல்லா இருக்கு சார். வார விடுமுறையால் கும்பக்கரை அருவியில் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பெய்ததால் மலையடி வாரத்தில் உள்ள கும்பக்கரை அருவியில் தண்ணீர் வரத்து சீராக உள்ளது. இதனால் அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வார இறுதியையொட்டி கும்பக்கரை அருவிக்கு சுற்றுலாப் பயணிகள் படையெடுத்தனர். ரம்மியமான சூழலில் அருவி நீரில் சுற்றுலாப் பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே அமைந்துள்ள சுருளி அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் அமைந்துள்ள சுருளி அருவிக்கு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்து செல்கின்றனர். இந்த நிலையில் அருவியை ஒட்டிய வனப்பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டம் இருப்பது வனத்துறையினருக்கு தெரிய வந்தது. இதையடுத்து பாதுகாப்பு கருதி சுருளி அருவியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தற்காலிகமாக தடை விதித்துள்ளனர். திருப்பூரில் மணமேடையில் தாலியை வீசிவிட்டு சென்ற மணப்பெண்ணால் மணமகன் கண்ணீருடன் வெளியேறியது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நல்லூர் பகுதியைச் சேர்ந்த பனியன் நிறுவன ஊழியர் செல்வத்திற்கும் கருவம்பாளையத்தைச் சேர்ந்த ஷீலாவிற்கும் நேற்று திருமணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 300க்கும் மேற்பட்ட உறவினர்கள் இருதரப்பிலிருந்தும் வந்திருந்த நிலையில் மணமேடையில் தாலி கட்டும் சமயத்தில் தாலியை பிடுங்கி ஷீலா வீசிவிட்டு தனக்கு இந்த திருமணம் பிடிக்கவில்லை என தெரிவித்துள்ளார். 2 மாதமாக செல்போனில் பேசி பழகிய பெண் திடீரென்று திருமணத்தை நிறுத்தியதால் அதிர்ச்சியடைந்த மணமகன் கண்ணீருடன் வெளியேறினார். விசாரணையில் ஷீலா ஏற்கனவே வேறு ஒருவரை காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூர் அருகே இருசக்கர வாகனத்தில் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞரை போலீசார் கைது செய்தனர். துறையூர் மணச்சநல்லூர் சாலையில் இருசக்கர வாகனத்தில் படுத்தபடியே அதிவேகத்தில் இயக்கி சக வாகன ஓட்டிகளை அச்சுறுத்திய இளைஞரின் சாகச வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து விசாரித்த போலீசார் புலிவலம் பகுதியைச் சேர்ந்த சிங்காரம் மகன் நிவாஸ் என்பவரை கைது செய்தனர். அவர் சாகசத்திற்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். அவர் மீது 8 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது.
ஈரோட்டில் ஆடிட்டர் வீட்டில் 150 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. சூரம்பட்டி NGGO காலனி பகுதியில் வசித்து வரும் ஆடிட்டர் சுப்பிரமணியன் தனது குடும்பத்தினருடன் சொந்த ஊரான தேனிக்கு சென்றிருந்தார். இந்நிலையில் அவரது வீடு திறந்து கிடப்பது குறித்து அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்கள் சுப்பிரமணியனுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து வீட்டிற்கு வந்து பார்த்தபோது 150 சவரன் நகை மற்றும் 130,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. சுப்பிரமணியன் அளித்த புகாரின் பேரில் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்து விசாரித்து வருகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் பல்லாயிரக்கணக்கான லிட்டர் குடிநீர் வீணானது. இதன் காரணமாக மதுரை சாலையில் அரசு ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன் தண்ணீர் குளம் போல தேங்கி நின்றது. இதனால் TNCSE குரூப் 4 தேர்வு எழுத சென்றவர்கள் கடும் அவதிக்கு ஆளாகினர். பள்ளி திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவ மாணவிகள் சிரமத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதால் தேங்கிய தண்ணீரை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் அரசு மருத்துவமனையில் படுத்து தூங்கியவரின் சட்டைப்பையிலிருந்து செல்போன் திருடப்பட்ட சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. எடையூரை சேர்ந்த பிரபாகரன் என்பவரின் மனைவி ரம்யா பிரசவத்திற்காக திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இவருக்கு பாதுகாப்பாக வந்த பிரபாகரன் மருத்துவமனை வளாகத்திலேயே படுத்து தூங்கினார். இந்நிலையில் அதிகாலை நேரத்தில் அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் பிரபாகரனின் சட்டைப்பையிலிருந்த செல்போனை லாவகமாக திருடிச் சென்றார். இது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. திரைப்படங்களில் கதாநாயகனாகவே நடிக்க விருப்பப்படுவதாக நடிகர் சூரி தெரிவித்தார். சூரி கதாநாயகனாக நடித்துள்ள திரைப்படம் திரையரங்குகளில் வெளியாகியுள்ள நிலையில் மதுரை செல்லூரில் உள்ள திரையரங்கில் சூரி படத்தை பார்த்தார். அப்போது அங்கு படம் பார்த்துக் கொண்டிருந்த ரசிகர்களிடம் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சூரி, விடுதலை 2 பாகம் விரைவில் வெளியாகும் என்று கூறினார். கூப்பிடல கண்டிப்பா அது கதை நாயகனாவே நல்ல ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. போ அந்த பாதையிலே போகும். நடிகர் சூரியின் பேட்டிக்கு இடையில் ரசிகர் ஒருவர் சூப்பர் ஸ்டார் சூரி வாழ்க்கை என்று கோஷமிட்ட நிலையில் அதற்கு சூரி தனது பாணியில் பதிலளித்தார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் விறுவிறுப்பாக நடைபெற்றது. SS கோட்டை கிராமத்தில் படைத்தலைவி அம்மன் கருக்குமடை ஐயனார் கோயில் புறவு எடுப்பு விழாவை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. மதுரை திருப்பத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் பெரியமேடு சின்னமேடு ஆகிய இரு பிரிவுகளாக போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 30 மேற்பட்ட ஜோடி மாடுகள் பங்கேற்று பந்தய இலக்கை நோக்கி சீறிப்பாய்ந்தோடினர். மூன்றாவது முறையாக பிரதமராக நரேந்திர மோடி பதவியேற்றதை வரவேற்று தமிழ்நாடு முழுவதும் பாஜகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். மதுரையில் புதூர் பேருந்து நிலையத்தில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டனர். இந்த ஆட்சியும் சிறும் சிறப்புமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் இன்றைக்கு அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை செய்திருக்கின்றோம். இதேபோன்று நாமக்கல் பேருந்து நிலையம் ராசிபுரம் ஆகிய இடங்களில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கினர். காஞ்சிபுரத்தில் பாஜகவினர் பட்டாசுகள் வெடித்தும் இருசக்கர வாகனங்களில் பேண்ட் வாத்தியங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றும் நடனமாடியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.
வரத்து அதிகரிப்பால் வெண்டைக்காய் விலை வீழ்ச்சியடைந்ததால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கொம்பைப்பட்டி, கணக்கன்பட்டி, ராம்பட்டினம் புதூர் உள்ளிட்ட கிராமங்களில் வெண்டைக்காய் அதிக அளவில் பயிரிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ஆண்டு விளைச்சல் அதிகமாக இருந்தும் உரிய விலை கிடைக்கவில்லை என்று ஒரு கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் கூலிக்கு கூட போதவில்லை என்றும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் தமிழக அரசு வேளாண் விளை பொருட்களுக்கு உரிய விலை நிர்ணயம் செய்து தர வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தாமதமாக வந்ததால் அனுமதி மறுக்கப்பட்ட தேர்வர்கள் சாலை மறியலில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு நிலவியது. இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பணிகளுக்கான குரூப் 1 தேர்வு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் 40,889 பேர் விண்ணப்பித்திருந்த நிலையில் 8,921 பேர் பங்கேற்கவில்லை. கம்பம் பகுதியில் உள்ள தேர்வு மையத்திற்கு பெண் தேர்வர்கள் சிலர் தாமதமாக வந்தனர். காலை 10 மணிக்கு தொடங்கும் தேர்வுக்கு முன்னதாக 9:30 மணிக்கு அறைக்கு செல்ல வேண்டிய நிலையில் 5 நிமிடங்கள் தாமதமாக வந்ததால் அவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. இதனால் விரக்தி அடைந்த தேர்வர்களுடன் வந்த பெற்றோர் திடீரென கம்பம் கூடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட முயன்றனர். அவர்களை போலீசார் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர்.